சாப்பாடு பிரியர்களுக்கும் அந்த சாப்பாடு ராமர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பிரியாணி. பிரியாணி சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு, லாக்டவுனுக்கு இன்றைக்கி தான் பிரியாணி சாப்பிட்றோம். பிரியாணி கொஞ்சம் தம்மாக தான் நிறையா வச்சு, வெங்காயம், செம்பு செம்பு தண்ணி, தயிர், நம்மளுடைய ஃபேவரெட் தேன். இது இன்றைக்கி வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன வித்தியாசமா? பஞ்சாபி ஸ்டைலில் தான் அதெல்லாம் முன்னாடி மேரினேட். பஞ்சாபி ஸ்டைலில் என்ன எப்படின்னு தெரியல, என்னென்ன இல்லை. இதில் முந்திரி பேர்லாம் கிடைக்குது. ஆ, பாதாம் பிஸ்தா முந்திரி. ஓ, பாதாம் பிஸ்தா முந்திரி. அதில் வந்து இப்படி இருக்கிற இப்படியா ஐடியா பண்ணிட்டீங்களா? இல்லை, எல்லாம் மேலே தூவி விட்டுருக்குது. ஓ, தூவி விட்டுருக்குதா? இலையா இருக்குது பிரியாணி? இலை அது ஒரு முட்டை இருக்குது. ஆ, முட்டை ஒன்று கால் துண்டு ஒன்று இருக்குது. ஒன்று ரெண்டு இருக்குது. இருக்குது ரெண்டு லெக் பீஸ். ஓ, சரி. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஆ, ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி சாப்பிட்டு, அதனால நல்லா சாப்பிடலாம் ஐடியா பண்ணிருக்கேன். பஞ்சாபி ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி, அது முந்திரி, திராட்சை, பாதாம், ஜீரகம் இதெல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, கொஞ்சமாக ஜீரகம். சுந்தரமாக வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கலாம். நல்ல வாசமாக வறுத்து வச்சு இதை அரைச்சிக்கலாம். எடுத்து இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மூணு ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். கோழி எல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அது கூட தயிர் அரைச்சி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் அரைச்சது கேப்ப உப்பு இந்து உப்பு எல்லாம் போட்டு கலக்கி ஒரு ரெண்டுக்கு மூணு மணி நேரம் ஊறணும். ஊர்னு தான் பிரியாணி செய்யணும். அரிசியை வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி பூ போட்டுக்கலாம். சாப்பாடு உதிரி உதிரியாக வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். கல் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சாப்பாடு வந்துருச்சு, வடிச்சுக்கலாம். நல்லெண்ணெய், வெண்டை காஞ்சிருச்சு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பிரியாணி இலை, மிளகாத்தூள், ஊற வச்ச கோழிக்கறி, தண்ணியெலாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இப்படியே வேகட்டும். அப்பப்போ நம்ம கிளறிட்டு இருந்தால் போதும், தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வெந்துடும் கறி. கறி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கறி போட்டுக்கலாம். அடுத்த லேயர் சாப்பாடு. நெய்யில் பொரித்த பாதாம் முந்திரி திராட்சை பிஸ்தா தூக்கலாம். மேலே கொத்தமல்லி இலை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் இருக்கும். போடுவாங்க, கலர் போடல.
ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்ன ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் உதிரி உதிரியாக நம்ம அரிசியில் செஞ்சு ஃபுல்லாக கட்டகிராமில் இதே கிராமா இருந்தா பட்டை பஞ்சாப் கர்நாடகாடான்னு தெரியும், நம்ம நாட்டு மாதிரி தான் இருக்கு. முட்டையும் பிரியாணி ஒன்றா சேர்ந்து கடிக்கும் போது இருந்துச்சு. இன்னைக்கு கூட திராட்சா இருக்குதா? திராட்சைலாம் இனிப்பாக வருது, திராட்சை தூ விட்டது கொஞ்சம் இனிப்பாக இருக்கு. இது என்ன பீஸா? முழு பாதம் போட்டு கழுத்தாங்க. ஆமாம், கழுத்து தான். சின்னதாக ஒரு 1.5 கிலோவில் அடிச்சது. ஆ, உங்களுக்கு மட்டும்தான் சொல்லலாம். இல்லை, ஏலக்காலாம் அப்படியே வருது, முழுசாக இருக்குது. ஏலக்கா கிடா முழுசாக பிடிக்கா? அதையும் கேட்டேன். இப்போ கிராம்பு கடிச்சிக்க பாதாம் பருப்பு வேலை எடுத்து பருப்பு எடுத்து சாச்சிக்கலாம். பொரிச்சிருக்க நெய்யில் பொரிச்சுக்கலாம். அண்ணா வாயிரம் வாயிரம் பொரியுது. ஆஹா, என்ன எவ்வளோ இடது? அது குவிச்சனால கம்மியாக இருந்துச்சு, பறைப்பிட்டா ரொம்ப அதிகமாக. இந்த கேஎஃப்சி சிக்கனா எவ்வளோ பேர் இருக்குது? பிரியாணி போட்டு வேறு கேஎஃப்சி தான். பீஸ் நிறைய இருக்கு. அது கோழி ஒன்று முழுசாக அப்படி போட்டாச்சு. பீஸ் அதான் அதிகமாக இருக்கு. மூணு பீஸா? மூணு கிலோ வெயிட் போட்டு 3.5 கிலோ வருமோ கையில் வச்சிருந்தா எப்படி யாராக முடிச்சு கிடக்கு? பாசனை தூக்குதா? கவிட்டு பாசனை திராட்சா ரெண்டாவது லெக் பீஸ் காலியா இன்னொரு லெக் பீஸா? அது லாலிபாப். சிக்கன் லாலிபா ஆ
சூடாக காத்துக்குது வெயில் பயங்கரமாக இருக்கு. கைகள் எனக்கு வந்து இந்த பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ 20 நிமிஷம் 45 செகண்ட் அப்போ 21 நிமிஷம் பக்கம் ஆகிடுச்சு. அப்போ நல்லாவே இருக்குது, ருசி நல்லா இருக்குது. நீங்களும் எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி அண்டு எக்கு. இது வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஆதரவுக்காக, அதாவது 600,000 சப்ஸ்கிரைபர் கொடுத்து எங்களுக்கு ஆதரவு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அதான் இதில் 600,000 டிக்டாக்ல 400,000 மொத்தம் இந்த 1 மில்லியன் தாண்டி வச்சுங்க. மொத்தம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மொத்தத்தில் ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அதாவது இப்போ அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன காரணம்னாக்கா, நிறைய குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் என்னோடய வீடியோ பார்த்தோன்னா இவ்வளோ சாப்பிட குழந்தைங்க இவ்வளோ சாப்பிட ஆரம்பிச்சிருக்குது. அதாவது தாய்மார்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்குது. உடனே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பாடு போட ரைட் 1 2 5 4 3 2 1 ஸ்டாப் சொல்லி குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய குழந்தைகள் நல்லா சாப்பிடுது. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஹாய். எனக்கு கால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, எப்படி இருக்கீங்கன்னா கேட்குறாங்க. அதுவும் எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்களாம் சூப்பராக பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறையா சாப்பிட்றோம். இப்போ நான் முன்னே விட நிறையா சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அந்த குழந்தைக்கே உரிய பாணியில் எல்லாம் பேசுகிறாங்க. அந்த குழந்தை தன்னை மாறாமல் பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேமாதிரி நிறைய குழந்தைங்க பார்க்கணும்னு நாங்களும் விரும்புகிறோம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ரமன். ஹாய் பாய்.